வெல்கம் டு நிறை ஐஏஎஸ் அகாடமி சிதம்பரம் தற்போது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை நடந்த போட்டித் தேர்வுக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக தமிழக சட்டப்பேரவை பிப்ரவரி இரண்டாம் தேதி கூடுகிறது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் அன்றைய தினம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றுகிறார் இதனை சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் வெளியிட்டார் இந்த சீனிவாசனுடைய பெயர் கேட்க வாய்ப்புள்ளது பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைவதற்கான அரசாணையில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டார் இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்தது அதில் முன்னாள் அதிபர் டிரம்ப் கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் உலக சுகாதார அமைப்பில் மீண்டும் இணைவதற்கான அரசாணையில் ஜோ பைடன் கையெழுத்திட்டார் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் கருணா தடுப்பூசி கோவிஷீல்ட் உற்பத்தி செய்யும் சீரம் நிறுவனம் ஆலை வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது ஆனால் கோவிஷீல்டு பிரிவில் பாதிப்பு இல்லை என சீரம் நிறுவனம் உலக உற்பத்தி நிறுவனத்தில் முக்கிய ஒன்றாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் பதவியேற்பு உரையை தயாரித்து அளித்தது இந்திய வம்சாவளி இளைஞர் என்பது தெரியவந்துள்ளது வினய் ரெட்டி என்ற அந்த இளைஞன் தெலுங்கானா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா வழங்கிய கொரோனா தடுப்பூசிகள் வங்கதேசம் மற்றும் நேபாளத்தை சென்றடைந்தனர் என்று தெரிவித்துள்ளார் அண்டை நாட்டு மக்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கும் நாடு இந்தியா என என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய இராணுவ தளவட ஏற்றுமதி அடுத்த நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் பெரிய அளவில் அதிகரிக்கும் என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் ஜி சதீஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார் அதாவது டிஆர்டிஓ என்று அழைக்கப்படும் சுருக்கமாக ஐநாவின் பொது செயலாளர் பதவியில் இரண்டாவது முறையாக அந்தோனியா குட்ரஸ் பதவி வகிப்பதற்கு சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இவர் முதல் ஐநா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று வகித்து வருகிறார் இவரின் பதவிகாலம் வரும் டிசம்பர் ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று பின்னர் வீடு திரும்பிய நடராஜனுக்கு சொந்த ஊரான சின்னப்பா பட்டியில் சேலம் மாவட்டம் சிறப்பான வரவேற்பை அளித்துள்ளது கொரோனா தடுப்பூசி பிரதமர் மோடிக்கு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நன்றி தெரிவித்துள்ளார் அதாவது அண்டை நாடுகளுக்கு தடுப்பூசி அளித்ததற்காக நன்றி தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் கீழடி மணலூர் கொந்தகை அகரம் ஆகிய பகுதிகளில் வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் ஏழாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக தமிழக தொல்லியல் துறை துணை இயக்குனர் சிவானந்தம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் கீழடி பள்ளி சந்தை திடலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் கட்ட அகழ்வாய்வு பணிகள் தொடங்கின இதுவரை ஆறு கட்ட அகழ்வாய்வு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன மத்திய பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் பாரம்பரிய அல்வா தயாரிப்பு பூஜையுடன் சனிக்கிழமை தொடங்கியது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் நிதியமைச்சகத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஆண்டுதோறும் அல்வா பூஜை தொடங்குவது வழக்கம் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு பணியை தொடங்கியது நிதியமைச்சர் மட்டுமின்றி நிதித்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டே பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் பஜாஜ் நிதி நிதி சேவைகள் செயலாளர் தேவாண்டா பொருளாதார ஆலோசகர் கே வி சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஆஸ்டின் நியமிக்கப்பட்டுள்ளது செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது முதல் கருப்பின அமைச்சர் பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சராவது அமெரிக்க வரலாற்றில் இது முதல் முறையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டது அன்றைய தினம் தேசிய வாக்காளர் தினமாக கடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா ராஷ்ட்ரிய பால புராஸ்கார் விருது முப்பத்தி ரெண்டு சிறார்களுக்கு வழங்கப்பட்டது காணொளி மூலம் உரையாடிய பிரதமர் சிறார்களை பாராட்டியுள்ளார் இவ்விழாவில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இராணி கலந்து கொண்டார் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் கொரோனா தடுப்பூசி பொதுமக்களுக்கு அவசர காலங்களில் பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தான் அனுமதி அளித்துள்ளது முதலில் பிரிட்டனின் ஊசி அதாவது ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராரேஸ் லெனாகாவிலா மற்றும் சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசிக்கு பாகிஸ்தான் அனுமதி அளித்துள்ளது கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி கொடைக்கானல் ரோடு அம்பத்தூர் இடையே தண்டவாளத்தில் கிடந்த கற்பாறைகளில் மோதல் விரைந்து செயல்பட்டு மோதலை தடித்து விரைவாக ரயிலை நிறுத்தி பயணிகளை காப்பாற்றிய மதுரை ரயில் ஓட்டுநர் சுரேஷ் பாபுக்கு வீரத்தீர செயலுக்கான அண்ணா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுகள் அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு குடியரசுத்தினரன்று பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருதை தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபே உள்ளிட்ட ஏழு பேருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பத்ம பூஷன் விருது அசாம் மறைந்த தருண் கோகாய் மறைந்த முன்னாள் முதல்வர் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் மறைந்த குஜராத் மன்னர் கோஷாய் பட்டேல் உள்பட பத்து பேருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பத்மஸ்ரீ விருது பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா தேசிய கூடைப்பந்து வீரர் அனிதா உள்பட நூற்றி ரெண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன விருது அறிவிக்கப்பட்ட இவர்களில் இருபத்தி ஒன்பது பேர் பெண்கள் பத்து பேர் வெளிநாட்டினர் ஆவார் இவர்களில் பதினாறு பேருக்கு மறைந்த பின் வழங்கப்படுகிறது கல்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன இராணுவம் வீரர்களுடன் மோதல் உயிர் தியாகம் செய்த இராணுவ அதிகாரி சந்தோஷ்பாபுக்கு போரில் வீர தீர செயல் புரிந்து அதற்கான இரண்டாவது உயரிய விருதான மகாவீர் சக்கரா விருது வழங்கப்பட இருக்கிறது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தனது கட்டுரை பகுதியில் வெளியிட்டுள்ளார் இவ்விருது கார்கில் போருக்கு பிறகு முதல் முறையாக இப்போது வழங்கப்படுகிறது எழுபத்தி இரண்டாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்புடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டப்பட்டுள்ளது வெளியூர்கள் வசிப்பவர்களுக்கு தங்கள் வசிக்கும் பகுதியிலேயே வாக்களிப்பது தொடர்பான ஒத்திகை விரைவில் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் ஆரோரோ தெரிவித்துள்ளார் பதினோராவது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி இவை அறிவிக்கப்பட்டுள்ளது இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது அதாவது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இதுபோல தவ தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நிறை ஐஏஎஸ் பயிற்சி மையம் சிதம்பரம் நன்றி வணக்கம்